டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் உள்ளிக்கோட்டையில் பி ஆர் பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தது. மத்திய அரசின் சுரங்க ஏல அறிவிப்பு நகலை எரித்தனர். விவசாயிகள் நலனில் தமிழக அரசு மெத்தனமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். வீராணம் நிலக்கரி எடுக்கிற திட்டத்தை 2017 அனுமதி கொடுத்து 2022 வரையிலும் அதிமுக தலைமையான அரசு 2021 வரையிலும் அனுமதி கொடுக்கவில்லை. 2022 திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்து அங்கே ஆய்வுப் பணிகள் துவங்கியது, தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு அதனைத் தொடர்ந்து வடசேரி நிலக்கரி எடுக்கிற திட்டம் துவங்கியிருக்கிறது. இதனை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் போராடிதான் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. மத்திய அரசு நிலக்கரிக்காக விவசாயிகளை அழிக்கவும் துணியோடுதான் இந்த திட்டங்களை அறிவிக்கிற போது தமிழ்நாடு விவசாயிகள் நம் தமிழக முதலமைச்சரை நம்பி இருக்கிறோம். எங்கள் வயிற்றில் அடிக்காதீர்கள், எங்களை ஏமாற்றி விடாதீர்கள், எங்களை அந்நியப்படுத்தி விடாதீர்கள், அகலிகளாக்கி விடாதீர்கள். எச்சரிக்கையோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்கள். இன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கிற அதே நிலையில் நாளைக்கு மத்திய அரசை காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாநில அரசினுடைய வேளாண் கொள்கையில் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருப்பதால் இங்கே தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் எந்த ஒரு பேரழிவு திட்டங்களும் சட்டத்திற்கு முரணாக அனுமதி அளிக்க கூடாது. மாநில அரசின் ஒப்புதல் இன்றி டெண்டர் விடக்கூடாது. இந்த திட்டம் தயார் செய்வதற்கு முன்னதாகவே மாநில அரசோடு கலந்து பேசிதான் செய்ய வேண்டும். இந்த அறிவிப்பு என்பது கூட்டாட்சி சட்டத்திற்கு முரணானது என்பதை தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானமாக நிறைவேற்றி மோடி அரசுக்கு எடுத்துரைக்க வேண்டும்.